நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது லலிதா தண்டபாணி. கோவை ஒண்டிப்புதூர் தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் மஞ்சள், அரிசி, பருப்பு, பாசிப்பயிறு, சர்க்கரை, சமையல் எண்ணெய், பாயாசம் போன்ற 7 பொருட்களை தையல் தொழிலாளர்களுக்கு தலைவர் ராமசாமி, செயலாளர் ராமகிருஷ்ணன், பொருளாளர் டேவிட் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் உடன் இருந்து அவர்களுக்கு பொருட்களை கொடுத்தனர். கொடைக்கானல் மின்வாரியத்திடமிருந்து தொடர்ந்து மின்கட்டணம் செலுத்த சொல்லி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இல்லாவிடில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று அறிவிப்பு. பொதுமக்கள் குமுறல். தமிழகத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய உள்ள நிலையில் மத்திய இணை மந்திரியாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் பொறுப்பேற்க வாய்ப்புள்ள நிலையில், தமிழக பாஜக தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் அரவக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு முதன் முயற்சியிலேயே அமோக வாக்குகள் பெற்றவரும் துடிப்புமிக்க அண்ணாமலை பொறுப்பேற்க வாய்ப்பு. வணக்கம்.